ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடிகாசையில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். விஜயா வந்து ரோஹினியோட அம்மா கிட்டேயே, நான் தாங்க இவங்க மாமியார், இவன் மலேசியாவில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பாவம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, நான் தான் அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் அவங்க அம்மா லைட்டாக அவங்க கண்ணில் தண்ணி வருது. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க வந்து அந்த பொண்ணு கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. பாருமா அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி, நீங்கள் கிளம்புக்க அப்படி சொல்லிடுறாங்க. அவங்க போனோடனே அம்மா அவங்க பேசுனதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதன்னு சொல்கிறாங்க. ரோஹினி அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. விஜயா வாங்க சீக்கிரம் போகலாம் போகலாம்னு அண்ணாமலையை வந்து அவசரப்படுத்துகிறாங்க. இரு இறங்கி வரணும், இல்லை வீட்டிலேருந்து பறந்து வரணும் சொல்ல போகல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மீனா வந்து முத்துக்கிட்ட காரை பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லை நீ இப்போ நான் வரேன், இல்லை இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன்னு வெயிட் பண்ணுறாங்க. காரை எப்படி போகும்போது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்கள் வாயை மூடியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நான் வாயை திறந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. அடுத்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்ருதியோட அம்மா அப்பா எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயா அவங்ககிட்ட போய் என்னங்க சம்மந்தம், எங்களால் ஒன்றும் லேட் ஆகிடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டான டைம் வந்துட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வரதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அப்பா வா அண்ணாமலை அப்படிங்கவும் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு வாங்க அண்ணாமலை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அடுத்ததான் முத்து வர்றாரு. அவரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பக்கம் ஷாக் ஆகிட்டாங்க. கிட்ட வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மீனா கிட்ட ஓகே வாங்க, அவங்க ஓகேங்கிறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனேன்னு ஸ்ருதி அவங்க அம்மா வந்து ரெடி, அவங்க மாப்பிள்ளைக்கு அந்த ரூம் உனக்கு அந்த ரூம் சொல்கிறாங்க. மீனா வந்து ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க. ஸ்ருதி ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களா அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிடுறாங்க. மீனா வந்து வாங்க இங்கே உட்காரலாம் சொல்கிறாங்க. வேணாம் வேணாவா லாஸ்ட்டில் போய் உட்காரலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே லாஸ்ட்டில் போய் உக்காந்துடுறாங்க. அந்த டைம் பார்த்து வேணும்னே வந்து அண்ணாமலை சார் பக்கத்தில் ஸ்ருதியோட அப்பா அவங்க ஃப்ரெண்டை உட்கார சொல்லி அவங்க காலால் ஷூவால் அடிச்சுட்டே இருக்காரு. அண்ணாமலை சார் இதால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, வாப்பாரு செஞ்சு அந்த பக்கம் போயிடலாம், திரும்பி பார்க்காத முத்து வர அங்கே இருக்கான், தேவையில்லாமல் வந்து வேணும்னே பிரச்சனை க்ரியேட் பண்ணணும் தான் பண்ணுறான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரவி வந்து ஏன் இங்கே லாஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க, முன்னாடி உட்காரண்டியதுன்னு சொல்கிறாங்க. வேணான்னு சொல்கிறாரு முத்து. மீனா இருந்துட்டு இல்லை வரவங்களாம் கூப்பிடணும்ல, அதனால தான் நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டோம்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் ரோஹினியும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து விஜயா உள்ள வந்துட்டு என்ன அவங்க அப்பா இப்போ தான் வராரு, வராரா இல்லையா, அப்பையிலேருந்து வராரு வராருன்னு ரேடியோவில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்லவும், இல்லை ஆன்ட்டி ஃப்ளைட் ஏறிட்டாங்க இப்போ வந்துருவாங்க, இல்லை இல்லை நீ இப்போ ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஃப்ளைட்டில் இருப்பாங்க சொல்லவும், இல்லை நீ ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க. நாட் ரீச்சபிள் வருது ஆன்ட்டி சொல்லவும், வரட்டும் இன்றைக்கி என்ன எல்லாம் எல்லாமே பேசி நான் முடிவு பண்ணிடுறேன் சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. விஜயா போனதும் ரோஹினியோட ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட என்னடி உன் மாமியார் இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி முன்ன மாதிரி இல்லை எனக்கு மரியாதை அப்படின்ட்டு ரோஹினி சொல்கிறாங்க. அந்த முத்து இருக்கானா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினியோட ஃப்ரெண்டு போய் பார்த்துட்டு வந்து என்னடி இவ்வளோ பவ்யமாக உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த மீனை தான் ஏதாவது சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான், அவனா பிரச்சனை பண்ண மாட்டான், நம்ம தான் அவனை ட்ரிகர் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ண வைக்கணும்னு ரோஹினி சொல்கிறாங்க. நீ சொன்ன ஆள் வந்துட்டானுக்கே அதெல்லாம் வந்துட்டான்னு சொல்லவும் அந்த டைம் பார்த்து மனோஜ் சொல்லுவார், யாரை வந்துட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ரோஹினி அப்பா தான் வந்துட்டுருக்காரு சொன்னேன். இல்லை நீ வந்துட்டான்னு சொன்னேன், இல்லை இல்லை வந்துட்டாருன்னு சொன்னால் அதான் உங்கள் காதில் அப்படி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை என் பர்ஃப்யூம் வச்சுட்டேன் அதான் எடுத்துகிட்டு போந்தேன்னு சொல்லவும் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்பாடா ரோஹினியோட ஃப்ரெண்ட் வந்து பெருமிச்சு விட்றாங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.